அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிஓஏ பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக நடத்தப்படும் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான எக்ஸாம் டேட் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கான ரெக்கார்ட் நோட்டு, பிடிஎஃப் புக்ஸு எப்படியெல்லாம் படிக்கணும், ரெக்கார்ட் நோட் எப்படிலாம் எழுதணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணி படிக்க முடியும். நான் சொல்கிற கேட்க முடியும், நீங்கள் எக்ஸாம் எல்லாமே நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ரெக்கார்ட் நோட்டு நான் எப்படி நான் சொல்கிறேனோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போது நம்ம எக்ஸாம் டேட்டு அப்ளை பண்ணுற டேட்டெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடாமுயற்சி விசிறப்ப வெற்றி. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2019 நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கல் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான தகவல் நான் கொடுக்குறேன். இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 2/6/2024. அது ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து எப்போ விட போகிறாங்கன்னா 5/6/2024. லாஸ்ட் டேட் அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 30/6/2024. இதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாம் இருக்குது நமக்கு, தியரி எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம். தியரி எக்ஸாம் வந்து 3/8/2024 அன்றைக்கு நடக்க இருக்கிறது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 4/8/2024. இது 2 நாட்கள் நமக்கான எக்ஸாம் நடக்கும் என்று தகவல். இதற்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 40-45 மினிமம் நாட்கள். ஓகேங்களா? அதனால் நான் பார்த்திங்கன்னா நமக்கு 13/9/2024 அன்றைக்கு கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாதான் தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.